ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி குவாலிஃபை டூவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பிக்கையோடு தான் இருந்தேன். இப்போதெல்லாம் ஆர்சிபி அடித்து மேலே வந்துருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு சிஎஸ்கே கூட அடித்தப்பயே இவங்களுக்கு ஏதோ ஒரு லக் இருக்குப்பா அந்த மாதிரி தோண வச்சிருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நானுமே ஆர்சிபி அடிச்சிருவாங்களோ, கோழிக்கு வேற குழந்தை பிறந்திருக்கு அந்த ராசியில் அடிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் புஷ்பானம் ஆக்கிட்டாங்க ஆர்ஆர். உலகத்து மக்கள் அனைவருக்கும் வெற்றிகள் வணக்கங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தான் நடந்திருக்கு. ஆல்ரெடி குவாலிஃபயர்ஸ் ஒன்றே அங்கே தான் நடந்துச்சு. ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சவங்க நிலமையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி சஞ்சு சாம்சன் ஸ்டார்ஸை வின் பண்ணி சேசிங் எடுத்துட்டார். இது நல்ல ஒரு பிரில்லியன் மூவ்னே சொல்லலாம். ஸோ ஆர்சிபி இங்கேயே தோத்துட்டாங்க, ஏன்னா இந்த பிச்சோட வரலாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் மேட்ச் ஆகட்டும், ரீசெண்டாக இந்த எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர் மேட்ச் ஆகட்டும், எல்லாமே ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச நிலமையெல்லாம் காலி. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்சிபி பிடிக்கிறாங்க, இதை நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ அதே மாதிரி தான் ஒரு தடுமாற்றத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த ஆர்சிபியோட ஓப்பனிங் பேட்டர்ஸான கோலியும் ஃபாஃபும் பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஓரளவுக்கு ஸ்லோ ஸ்டார்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் விக்கெட் எடுத்தவொடனே விடல. அது ஒரு நல்ல ஒரு விஷயம், ஏன்னா ஆப்போனண்டோட போலிங் அட்டாக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு காரணம் தானே சரி இப்படினாலும் விக்கெட்டை மட்டும் விட்டுறக்கூடாதுப்பா, எப்படியாச்சும் லைட்டாக உருட்டிடுவோம் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டை தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஃபாஃப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 பால் பிடிச்சி 17 ரன் அடிச்சிருக்காரு, 121 ஸ்ட்ரைக் ரேட் ஆடி கொடுத்துருக்காரு. இது ஓகேவான்னு கேட்டால் நாட் ஓகே. இவரோட கேட்ச் பார்த்திங்கன்னா இந்த ரோமன் பவுல் ஒரு அட்டகாசமான கேட்சை பிடிச்சிட்டாரு, இல்லாட்டினா மேட்ச் ஓரளவுக்கு நான் இவரையும் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அதுக்கு இவருக்கு வாய்ப்பே தெரில. அவரோட அட்டகாசமான கேட்ச்னாலும் இவர் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. இவரே வந்து மூஞ்சே செத்து போயிடுச்சுங்க இவருக்கு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச்சில் நம்ம எப்படி போய் அவுட் ஆகிட்டோமேனு அவருக்கு உள்ள ஏதோ வேறு நம்பளாக இருக்குது, அப்படியே சைலண்ட்டாக போயிட்டார். ஸோ அடுத்து நம்ம கோலி பார்த்திங்கன்னா 24 பால் பிடிச்சி 33 ரன் அடிச்சிருக்காரு, 137 ஒரு அதாவது ஒன் டேக்கும் T20 ஒரு நடுவில் ஒரு மேட்ச் இருக்குது, அந்த ஸ்ட்ரைக் ரேட்லேயும் இவர் ஆடி கொடுத்துருக்காரு. ஏன்னா 150 மேலே இருந்தால் தான் T20 ஒரு டீசன்ட் ஸ்ட்ரைக் ரேட்னே நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இவர் ஆடி கொடுத்த அந்த நாக் ஒரு போரான நாக்கு தான். அது மட்டும் இல்லாமல் நேற்று கொஞ்சம் பெரிய கிரவுண்டுங்கனால தூக்கி அடிய பார்த்தாரு, இருந்தாலும் லாங்கில் பிடிச்சிட்டாங்க கேட்சை. ஆனால் இவர் கொஞ்சம் டெப்த்தாக ஆடி ஒரு 89 ரன் அடித்து கொடுத்துருந்தாருனா இது மேட்ச் கண்டிப்பாக ஆர்சிபி வின் பண்ணிடுற வாய்ப்பு 95% உறுதிங்க. ஏன்னா இந்த க்ரௌண்டே பார்த்திங்கன்னா இந்த பவுலருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் ஈவனாக ஹெல்ப் பண்ணுற க்ரௌண்டு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் டார்கெட்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேசிங்க்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷராக தான் அமைஞ்சிருக்கும். இந்த டார்கெட்டுக்கே லைட்டாக ஆர்ஆர் திணறிட்டாங்க, ஒரு கட்டத்தில் சுதப்பிடுவங்களோன்னு பயந்துட்டு இருக்கிறப்ப தான் ஜெயித்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னும் கோலி கொஞ்சம் ஓங்கி அடிச்சிருந்தாருனா கண்டிப்பாக மேட்ச் வேறு லெவலில் போயிருக்கும். ஸோ நேற்று கோலி பார்த்தீங்கன்னா வழக்கத்தின் மர சிஸ்லைனை கேட்சை கொடுத்து சீக்கிரமாகவே போயிட்டாரு. ஸோ அடுத்து நம்ம கேமரான் கிரீன், இவர் 21 பால் பிடிச்சி 27 ரன் தான் அடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 128 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ நேற்று மேட்ச்சில் இவர் ஆடி கொடுத்த நாக் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு கேமியோன்னே சொல்லலாம். ஏன்னா இவர் வந்த டைம் பார்த்திங்கன்னா அதிரடியும் ஆட முடியாது, ஸ்லோவாகவும் ஆட முடியாது, அந்த டைமில் இவர் வந்தார். அப்படி இருக்கும்போது எடுத்தவொடனே விக்கெட்டை விட்டுறக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா உருட்டினார். இவர் கரெக்டாக ரைஸ் பண்ணும்போது கீர்ஸை விக்கெட்டை கொடுத்துட்டாரு. ஆனால் இன்னொன்று இவர் எவ்வளோ பரவாயில்லன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளும் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பேர் மேட்ச் சொல்லுன்ட்டு, அவரை பார்த்திங்கன்னா அவ்வளோ கோடி போட்டு எடுத்தாங்க, ஆனால் நிறைய முட்டையை தான் வருது கொடுத்துட்ருக்காரு. இது சொல்கிறதுக்கே நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் நிறைய ஃபாரின் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா எனக்கு ஐபிஎல் ஒரு வாய்ப்பு கிடச்சா போதும், நான் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி என் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிடுவேன், நிறைய பேர் இன்னும் பெட்ச்லேயும் வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் தொடர்ந்து டக்கு இந்த மாதிரி நேற்று முக்கியமான மேட்ச்லேயும் டக்கு இப்போல்லாம் ஆகும்போது எதுக்கு நம்மளாம் டீமில் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருது. இன்னொன்று இதில் வேறு கேட்சை வேறு மிஸ் பண்ணிட்டாரு அந்த பேட்ஸ்மேன், அடுத்த 5 ரன் அவுட் ஆகிட்டாரு. இருந்தாலும் அந்த கேட்சை பிடிச்சி அந்த பவுலர் ஆட்டோமேட்டிக்காக மொமெண்டம் க்ரியேட் பண்ணி ஒரு ஹேட்ரிக் எடுத்திருந்தால் மேட்சே கண்டிப்பாக மாறி இருக்கும். அந்த ஒரு ஆங்கிளை பார்க்கும்போது ஓவராலாக டீமுக்கு இவர் ஒரு நிறைய சொதப்பில் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு இவர் பண்ணுற கான்ட்ரிபியூஷன் என்னமோ ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தான், ஆனால் அதுக்காக ஒரு 12 மேட்ச் நம்ம லாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் மேட்ச் கன்சிடர் பண்ணுங்கள், ஏன்னா இவர் இந்த சீசன் தான் இப்படி பண்ணுறாரு, இல்லை இவர் எப்பயுமே இப்படி தான் ஆடுறாருங்க போது டீம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் சுதாரிச்சிக்கணும், யாருக்காச்சும் ஒரு நல்ல ஒரு பிளேயருக்காச்சும் வாய்ப்பு தரலாம். இவங்க அதை பண்ணாமல் மேட்ச்சல் இன்னும் இத்தனை காலத்துக்கு தான் இவரையும் நம்பிட்டு இருக்க போகிறீங்கன்னு இன்னும் சுத்தமாக புரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு இந்த ஸ்டீவ் ஸ்மித்தை கூட போட்டிருந்தா மனசு உசுரம் பிடிச்சி ஆடி கப்படிச்சு தந்திருப்பாருன்னு தோணுது. ஏன்னா அவரும் ஒரு கோலி மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர். அப்படி இருக்கும்போது அவர் அட்லீஸ்ட் ஒரு 5 பாலில் 50 அடிக்காட்டி கூட 30 பாலில் 60 ரன்னு 30 பாலில் 50 ரன்னுக்கு ஒரு டீசெண்டாக ஆடி கொடுத்துருவார் கோலி மாதிரியே. நம்மளுக்கு தேவை ரன்னு ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்ட்ரைக் ரேட்டு,
இந்த மாதிரி எப்பயுமே முட்டை முட்டை நம்ம போட்டுட்டு இருந்தா எத்தனை மேட்ச் தான் நம்மளும் தோத்துட்டே இருக்கிறது. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் தான் இதை வருத்தத்தோடு சொல்கிறேன். அடுத்து நம்ம ரஜத் பஜிதார், இவர் 22 பால்ஸில் 34 ரன் அடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 154 சைக்கிளில் ஆடிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பிளஸ் ஒரு நல்ல ஒரு T20 சைக்கிளை தான் இதை ஆடி கொடுத்துருக்காரு. இவர் எப்பயுமே ஒரு பிக் மேட்ச் பிளேயர்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபைனல்ஸு ஒரு பிளே ஆஃப்ஸு அந்த மாதிரியான மேட்சஸில் இவர் நல்லாவே ஒரு பிக்னாக் ஆடக்கூடிய பிளேயர். அப்படி இருக்கும்போது நேற்று இவர் அடிச்சனாக்கு ஓகே, ஆனால் இது ஒரு கேன்யோனாக்காக போயிடுச்சு. இவர் அட்லீஸ்ட் ஒரு 70 பிளஸ் அந்த மாதிரி அடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆர்சிபி வின் பண்ணிக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நேற்று இவருக்கு ஒரு பேட் லக் டேன்னு தாங்க சொல்லுவோம். அடுத்து இந்த லோம்ப்ளர், இவர் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் ஆர்சிபிக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்காரு இந்த சீசனில். ஏன்னா நேற்று மேட்ச்லேயும் ஓரளவுக்கு நல்லா ஒரு டீசெண்டாகவே ஆடி கொடுத்தாரு. சும்மா சொல்லக்கூடாது, ஒரு 30 ரன் கிட்ட ஒரு அடிச்சு கொடுத்தாரு. அது வந்து ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். ஏன்னா இவரும் அடிக்காமல் இருந்தது தான் மேட்ச் ஒரு 150 சொல்லிட்டுருக்கும். இவருக்கு ஆர்சிபி இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரியான் பராக் மாதிரி ஒரு நல்ல ஒரு அசட்டாக ஆர்சிபிக்கு மிடில் ஆர்டரில் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்து நம்ம டிகே, இவருக்கு எடுத்தோடனே ஒரு அம்பையர் தாங்க ஒரு சான்ஸை கொடுத்தாரு. அது இன்னுமே கான்ட்ரவர்சியலாக தான் இருக்குது. இருந்தாலும் இது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவர் கொஞ்சம் ஆடி இருக்கலாமோன்னு நிறைய யோசிக்க வைக்குது. ஏன்னா ஒரு 2 ஓவர்கிட்ட மிச்சம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு 20 ரன் 30 ரன் அடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆர்சிபி ஒரு 200 கிட்ட ரீச் ஆகிருக்கும். 200 கிட்ட இந்த ரூலில் சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிற பட்சத்தில் இவர் நேற்று வாய்ப்பை விட்டுட்டாருன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுலேயும் அந்த குறிப்பாக அந்த அம்பையரோட அந்த எல்பிடபிள் டெசிஷன் பார்த்தீங்கன்னா எதுக்குமே இவ்வளோ சீக்கிரம் கொடுத்தாரு, இன்னும் ஒரு 2 வாட்டி பார்த்துருக்கலாமே. சும்மா பிடிச்ச நல்ல கேட்சையே அந்த ஆங்கிள் இந்த 360 இவ்வளோ போட்டு அவர் சாவடிச்சுட்டு இருக்காரு, எப்படா மேட்சை போடுவீங்கிற அளவுக்கு. அப்படி இருக்கும்போது நேற்று இந்த விக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரூஷியலான விக்கெட்டு. டிகேவே கிளம்பிட்டார், சரி அவருக்கு டவுட்டாக இருக்குன்னு சரி சும்மா ஒரு ஃப்ளூக்கில் ரிவ்யூ இருக்கேன் போட்டு பார்த்தது தான். அம்பையர் இவரு ஃபேவரை கொடுத்துட்டாரு. ஏன்னா அவருக்கே அது தெரிஞ்சிருக்கு, இது டைரெக்டாக பேட்டில் தான் பட்டிருக்குன்ட்டு. அப்படி இருக்கும்போது இன்னொன்று அம்பையர் மேலே மெயின் கன்சர்ன் என்ன பார்க்குறேன்னா, கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக சொல்லியிருக்கலாமோ, இவருக்கு தான் நிறைய டெக்னாலஜி இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ டெக்னாலஜி இருந்துமே ஏன் ஒரு கான்ட்ரவர்ஷியலான டெசிஷனை இவர் கொடுத்தாருங்கிற மாதிரி தான் எல்லாத்தினாலே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் டிகே மட்டும் நேற்று இருந்து ஒரு 30-40 இந்த ஒரு டெசிஷனுக்கு அப்புறம் அடிச்சிருந்தா அம்பையர் வேலை க்ளோஸ், அதை உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இவர் 30-40 அடித்து அந்த 6-6 போட்டு சொதப்பி மேட்சை ஆர்சிபி வின் பண்ணியிருந்தால் மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சது காரணம் பேட்டிங் பவுலிங் கிடையாது, அம்பையர்னாலன்னு ஒரே திருப்பாக திருப்பி இருப்பாங்க. ஸோ அதனால சொல்ல வரேன். ஸோ நேற்று 6-6 பவுலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாகவே இருந்துச்சுட்டு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த குறிப்பாக இந்த ட்ரென் போல்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 16 ரன்கள். இந்த சீசனில் பவுலர்ஸ் எவ்வளோ அட்டி வாங்குறாங்கன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது 4 ஓவர் போட்டு 16 ரன் தாங்க ஒரு விக்கெட்டு. நேற்று ஸ்டார்டிங்கில் ஒரு போட்டு ஸ்மெல்னால தான் ஆர்சிபி லைட்டாக தடுமாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்கில், இல்லாட்டி கொஞ்சம் பிறந்திருப்பாங்க. அடுத்து இந்த ஆவேஷ்கான்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 44 ரன் கொடுத்தாலும் இவரை பிறந்து கட்டியிருந்தாலும் இவர் இது தெளிவாக 3 விக்கெட்டை அள்ளி இவர் வாயில் போட்டுருந்தாரு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் ஆர்சிபி மேட்சை கை விட்டாங்க. கொஞ்சம் லோ ஸ்கோரிங் மேட்சாக போயிடுச்சு, இல்லாட்டினா கொஞ்சம் இன்னுமே ஒரு 200 பிளஸ் வந்திருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அடுத்து நம்ம ரவி அஸ்வின், இவர் 4 ஓவர் போட்டு 19 ரன் தான் கொடுத்துருக்காரு 2 விக்கெட்டு. இவருக்கு நம்மளுக்கு கிரெடிட் கொடுத்தே தாங்க ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பவுலிங்கை தாண்டி இந்த கிரவுண்ட் எப்படி இருக்குது, இந்த கிரவுண்டோட தன்மை என்ன, அதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு நம்ம டிஃபென்ஸுக்கு மட்டும் போகலாம், நம்ம விக்கெட் எடுக்கிறதுக்கு போனால் தோற்றுறோம்னு சொல்லி டிஃபென்ஸுக்கு தான் இவர் பவுலிங் பண்ணியிருக்காரு. ஆனால் அடிக்கிறதுக்கு வழி இல்லாமல் அவங்களே கேட்ச் கொடுத்து வெளில போக வேண்டிய கட்டாயத்துக்கு பேட்ஸ்மேன் தள்ளப்பட்டாங்க. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இப்போ ஆஃப் ஸ்பின்னர்லாம் போட்டு ஒருத்தர் போல்டெல்லாம் எடுக்க முடியறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியில் போன அப்ரோச் தான் இவருக்கு நேற்று 6-6 நல்லா கை கொடுத்துனே சொல்லலாம். அடுத்து நம்ம யல்விந்தர் சகால், இவர் 4 ஓவர் போட்டு 43 ரன் கொடுத்துருந்தாலும் குரோஷியலான கோலியோட விக்கெட் எடுத்து கொடுத்ததில்ல இவர் கிட்டத்தட்ட ஒரு 40 ரன் மிச்சம் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இவருக்கு ஒரு நம்ம கிரெடிட் கொடுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம சந்தீப் சர்மா, இவர் 4 ஓவர் போட்டு 48 ரன் ஒரு விக்கெட்டு. இவர் எப்பயுமே ஓரளவுக்கு நல்லாவே போடுவாருங்க, என்னமோ தெரியல நேற்று மேட்ச்சில் கொஞ்சம் சொதப்பல் போனிங் தான் சொல்லணும். ஏன்னா இந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டு பவுலிங் ஃபிகர்ஸே இந்த சீசனில் நான் இவர்கிட்ட இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா இவர் நிறைய ஒரு ஸ்லோ கட்டர்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காரு, இருந்தாலுமே நேற்று மேட்ச்லேயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம 6-6 பேட்டிங்கை பார்த்துடலாம். ஓப்பனிங் பேட்டரான SSV ஜெய்ஸ்வால், இவர் வழக்கத்துக்கு மாறான அமைதியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் இவர் ஆடிட்டு வராரு. ஏன்னா ரீசெண்டாக இவரை பிளான் பண்ணி விக்கெட் தூக்குறதுனால இவர் கொஞ்சம் அலர்ட்டாக ஸ்லோவாக இன்னிங்ஸ் எதாவது பில் பண்ணுறாரு. நேற்று இவருக்கு ஓப்பனிங் பவுல் போன ஃபஸ்ட் ஓவரில் அந்த ஸ்வப்னில் சிங்னு போட்டிருக்காரு, அவர் போட்டு கிட்டத்தட்ட 2 ரன் தான் கொடுத்தாரு. இவரை நல்லா போடுறாருல, இவர் அப்படியே போட்டு விட்டுருக்க வேண்டியதானே. இவரை ஏன் நீங்கள் 3rd ஓவர் போட விடாமல் அடுத்தடுத்து வேறு பவுலர்ஸை மாற்றி ஆர்சிபி ஜெயிக்க வேண்டிய வச்சு தோத்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா நல்லா போட்டிருக்கிற தூக்கிட்டு போய் நீங்கள் பின்னாடி போட விட்டிங்கன்னா அந்த மொமெண்டமும் ஃபியரும் ஆர்சிபி கிட்டேருந்து அப்படியே 6-6 ஷிஃப்ட் ஆயிடுது.
ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேமுக்குள்ளே வந்துட்டாங்க. இவர் ஸ்டார்டிங்லேயே ஒரு மூணு ஓவர் போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக மேட்சோட தலையெழுத்து மாதிரி இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரொம்பவே அதிகம். ஸோ அந்த வகையில் டியூ டுப்ளசிஸோட கேப்டன்சி நேற்று ரொம்ப வருஷாதாங்க இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம டாம் கோலர் கன்மோர், இவர் 15 பால் பிடிச்சி இப்போ 20 ரன் அடிச்சிருக்காரு. நேற்று மேட்சில் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்கிறோம், பார்க்குறது பட்லர் மாதிரியே தான் இருக்கார். ஆனால் நேற்று மேட்ச்சில் அந்தளவுக்கு ஒரு சுமாரான ஒரு நாக்காக தான் இவர் வெளிப்படுத்தினார். அடுத்து நம்ம சஞ்சு சாம்சங், இந்த சீசன் ஃபுல்லாகவே அதாவது கண்ணு கட்டுறதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இவர் ஆடிட்டு வர்றாரு. நான் குறையாக சொல்லலை, இந்த சீசன் ஃபுல்லாக எப்படி ஆடினார், நிதானமாக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிச்சுட்டு மித்த நேரத்தில் உருட்டிகிட்டு இருந்தார். இதை வந்து இவரோட கெரியரில் ஒரு 2 சீசன் ஐபிஎல்லே இதை பண்ணுறதுக்கு எங்கே இவருக்கு அறிவு போச்சு. இவர் கிரிட்டிசிஸ் பண்ணுறதும் திட்டுறதும் நம்ம நோக்கம் கிடையாது, ஒரு வருத்தம் தான். ஒரு பெரிய ஒரு லைஃப் இருக்கிற கெரியரை இவர் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டார். ஏன்னா இவர் மிகப்பெரிய டேலண்டடான பேட்ஸ்மேன். ஒன்றும் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு சின்ன லெவலில். அப்போ சஞ்சு சாம்சனை பற்றி நிறைய அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சஞ்சு ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி எனக்கு தெரியும், ஆனால் உலக மக்களுக்கு கம்மியான லெவலில் தானே தெரியுது. இவ்வளோ டேலண்ட்டை வச்சுட்டு மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம்ல, அந்த வாய்ப்பை இவர் விட்டுட்டார்னு தான் சொல்லுவோம். ஓகே, பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது, சரி அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இருந்தாலும் கிடைக்கிற வாய்ப்பு ஐபிஎல் அதுலேயாச்சும் பயன்படுத்தினா, என்ன தான் கேம் குள்ளருக்கும் உங்களை அவாய்ட் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக நீங்கள் மேலே வந்தே தானே தீரணும், அவங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தே தானே தீரணும். சொந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ அடுத்த நம்பர் இயான் பராக், இவர் 26 பால் பிடிச்சி 36 ரன் கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் வின்னாக்கே இவர் ஆடி கொடுத்துருக்காரு. இவரோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா நேற்று கம்மியாக தான் தெரியுது, ஆனால் வந்து நேற்று இவர் அடித்த நாக்குனால தான் 6-6 தப்பிச்சாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஏன்னா மேட்சை பார்த்த எல்லாத்துக்கும் தெரியும் 6-6 கொஞ்சம் தோல்வி நோக்கி போயிட்டுருக்காங்கிற பட்சத்தில் அப்படியே கையை பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் வெட்டு பக்கம் தூக்கி போட்டார். ஸோ அந்தளவுக்கு நேற்று சூப்பரான நாக்காடி கொடுத்தாரு. ஸோ அடுத்த நம்பர் சிம்ரன் ஹெட்மயர், இவர் 14 பால் பிடிச்சி 26 ரன். நேற்று இம்பேக்ட் பிளேயராக இவர் வந்தார், ஆனால் இவரோட இந்த நாக்கு தான், இந்த ரயன் பராக் நாக்கும் இவரோட நாக்கும் தான் 6-6 ஒரு வெற்றி பதையை தோக்கி போக வச்சிருக்கு. இல்லாட்டினா நேரம் ஃப்ளைட்டை பிடிச்சி ஊருக்கே போயிருப்பார், தப்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம ரோமன் பவுல், நேற்று மேட்சில் இவர் ரொம்ப காஷியஸாக இருந்ததாக பார்த்தோம். ஏன்னா வந்த ஒன்று எடுத்து சரக்கு சரக்குன்னு சுத்தாமல் 8 பால் பிடிச்சி 16 ரன், நீட்டாக ஒரு சிக்ஸர் 2-4. இது அதிரடியாக தான் இருக்குது, இருந்தாலும் ரொம்ப காஷியஸாக கவனமாக தான் அடித்தாருக்கிறது தான் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. ஏன்னா மேட்ச்சை நம்ம விட்டுறக்கூடாது, சொதப்பல் மாதிரி ஆடி ரிஸ்கி ஷாட்ஸ் இல்லாமல் கரெக்டாக கவனமாக ஆடி கொடுத்ததை நம்மளால் நோட் பண்ண முடிஞ்சு. ஸோ அடுத்து ஆர்சிபியோட பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வப்னில்சன்ங்கிறவர் 2 ஓவர் போட்டு பார்த்த போகிறேன்னு, இது ஓப்பனிங் ஸ்பின் பக்காவாக போட்டு கொடுத்தாரு. இவருக்கு ஏன் ஃபர்தராக கொடுக்கல, அதாவது 3rd ஓவர் 6th ஓவர்லாம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக மேட்ச் கொஞ்சம் மாதிரி இருக்க வாய்ப்பு எனக்கு என்ன கேட்டால் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அடுத்து நம்ம சிராஜ், இவர் 4 ஓவர் போட்டு 33 ரன் 2 விக்கெட்டு. இவர் என்ன தான் விக்கெட் எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு பும்ரா மாதிரியான பவுலர் இவர் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளே தோண வைக்குது. இவர் ஒரு ஆவரேஜ் பவுலர் தான், இவர் ரொம்ப மிகப்படுத்தி பேசுகிறாங்களோ இப்படியெல்லாம் நம்மளை தோண வைக்குது. இது காரணம் பார்த்தீங்கன்னா, பும்ரா பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள், கிட்டத்தட்ட ஒரு மிஸ்டர் ஸ்டார் மாதிரியான ஒரு பவுலரும் பும்ரா. அப்படி இருக்கும்போது இவரை போய் அவரோடலாம் கம்பேரே பண்ண முடியாது. இது என்ன தான் இவர் விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாலும் இவர் மேட்ச் வின்னிங் பவுலர்லாம் கிடையாது, அந்த மாதிரி தோண வச்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம எஸ்ஜேஆர், இவர் நேற்று 3 ஓவர் போட்டு 37 ரன், கிட்டத்தட்ட 2 விக்கெட்டு இவர் கையில் கொடுக்க வேண்டியது, ஆனால் 2 விக்கெட்டு இவங்க கேட்ச் பிடிக்காதனால நம்ம போட முடியல. இவர் நல்லா சூப்பராகவே பவுலிங் போட்டுருக்காரு. இவருக்கு நான் பேட்டேங்க, ஒரு 4, 2 விக்கெட்டு, ரவுண்டில் இத்தனை ஓட்டம் இருக்கும்போது எப்படி ஒரு பவுலர் நிம்மதியாக பவுல் போட முடியும்? ஸோ அந்த மாதிரி தான் நேற்று இவர் கமனிச்சு. ஸோ அடுத்து நம்ம லாக்கி, இவர் 4 ஓவர் போட்டு 37 ரன் 1 விக்கெட்டு, அந்த குரூஷியலான ஓப்பனிங் விக்கெட்டை எடுத்து கொடுத்தாருங்க. இவர் நேற்று நல்லா தான் போட்டார், இருந்தாலும் கெச்சி கிச்சி பட்டு இவருக்கு 4 போயிடுது. ஏன்னா இவர் போடுற பேஸ் பார்த்தீங்கன்னா 150 கிட்ட போட்டுறாரு. என்னோட ஒரு இந்த மனுஷன் பார்த்திங்கன்னா ஒரு திமிரே இல்லாமல் நீட்டாக விக்கெட் எடுத்தால் சைலண்ட்டாக போயிடுறாப்புல. அந்த வகையில் இவர் கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம், ஏன்னா மித்தவங்களாம் ஆவை ஊ ஐயோ நான் யாரும் தெரியுமா அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக விக்கெட் வராரு, விக்கெட் எடுக்கிறாரு, போகிறாரு. விக்கெட் இல்லாட்டியும் இவர் போடுற ஃபேஸுக்கெலாம் பேட்ஸ்மேன் திணறுவாங்க, ஆனால் எதை பற்றியுமே அழட்டிக்காமல் சைலண்ட்டாக இவர் வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிறோம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இவரோட குணம். ஸோ அடுத்து கேம்ரோன் கிரீன், 4 ஓவர் போட்டு 28 ரன் தான் கொடுத்துருக்காரு, 1 விக்கெட்டு, நல்லா தான் போடுறாரு. ஆனால் மேட்ச் சோத்துட்டாங்களே, என்ன பண்ணுறது, ஏதாவது வீட்டுக்கு தானே கிளம்பியாகணும், அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு இந்த மேட்ச்சு. ஆர்சிபிக்கு எத்தனை வாட்டி தான் ஈசாலா கப்பு நம்மதேன்னு சொல்லி சொல்லி அவன் வாயிலாக வலிச்சு போச்சு. ஆர்சிபியோட உமன்ஸ் டீமே அடிச்சிருச்சு. நம்ம இன்னுமே எத்தனை 17-18 வருஷமாக வருத்தமாக தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட சிஎஸ்கே கிட்டே வேறு இவங்க கடைசி மேட்சில் 9 வேறு எழுதிட்டாங்களா, சரி என்னமோ வம்பெழுத்துட்டீங்க, அதெல்லாம் ஒட்டுத்தல்ல, நீங்களாச்சும் போய் ஜெயிச்சிருங்கன்னு பார்த்தா இப்படி அடி வாங்கி 15 திரும்பி வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ கோலி இருக்கிற வரைக்கும் இவங்களால் கப்பே அடிக்க முடியாது போல இருக்குது. ஏன்னா கோலி மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் டீம்னு வச்சுருந்தா
கோலி மேலேயே ப்ரெஷர் வந்து கோலி பர்ஃபார்மன்ஸ் தான் வெளியே வருது, தவிர டீம் பர்ஃபார்மன்ஸ் வெளியே வரவே மாட்டேது. ஸோ ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஆடியன்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு நாலு வாட்டி கிரிட்டிசைஸ் பண்ணால் அஞ்சாவது வாட்டி கப்படிப்பீங்கன்னா, அதுக்குன்னு சும்மா நீங்கள் இப்படியே பண்ணிட்டுருந்தீங்கன்னா பெங்களூர் ஃபேன்ஸ்லாம் பாவம், சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே, அதுக்குன்னு கொஞ்சம் நியாயமாக எப்போயாச்சும் ஒரு வாட்டி வச்சு கப்படிச்சு கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் மித்த டீம் மாதிரில நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் டீமு, அப்படி இருக்கும்போது ஆர்சிபி ஃபேன்ஸு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஓகேங்க, நம்ம இந்த வீடியோட எண்டிங் கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு எனக்கு தெரியுங்க. உங்களை இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஃபைனல்ஸில் யார் கப்படிப்பாங்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.